சார், நீங்க நடுவில் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏன்னா இது ஜனநாயக நாடு, நீங்க 3 நாளைக்குள்ள குடும்பத்தோடு எந்த படத்தை பார்க்க வேண்டும் பார்க்க வேணாங்கிற விஷயங்கள் அது முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு சமூக ஊடகங்கள் பெரிதாக கொண்டிருக்கனால 3 நாளில் படத்தை எடுத்துடலாம், தியேட்டர்ல இருந்து மொத்த கலெக்ஷனை எடுத்துடலாம். ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து சந்தைப்படுத்துதல் அந்த மாதிரி விரிவாக இருக்கிறதுனால இந்த பேச்சுரிமையை முழுமையாக தடை, இதை எழுத்துரிமையை முழுசாக நான் தடை பண்ணுற பட்சத்தில் இந்த 3 நாளைக்குள்ள என்ன ஒன்றாலும் நடக்கலாம் இல்லைங்களா? நல்ல படத்தை ஆளு தரம் இல்லாத ஒரு இல்லை விமர்சனமே வைக்கக்கூடாது என்பது ஏன் 3 நாளைக்குங்கிறது ஒரு நீங்கள் தொழில் சார்ந்து உரிமை செய்கிறப்பங்கிறது கரெக்ட். நம்ம விமர்சனமே செய்யக்கூடாது, யாருமே எழுதக்கூடாதுங்கிறது வந்து மிக சரியான பாதையாக இருக்குமா? அப்போ அது குரல் வரையை நெளிக்கிற மாதிரி இருக்குல்ல. இது யான திரை விமர்சகர்களுக்கு மட்டுமல்ல படம் பார்ப்பவர்களுக்கும் செய்கிற அநீதியாக இருக்கும். திரை விமர்சகர்கள் வந்து எல்லாரையும் நம்ம வந்து புறந்தள்ளிட முடியாது, தவறாக தான் எழுதுறாங்க இல்லை தவறாக சித்தரிக்கிறார்கள் நம்ம எழுத முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சிவா சார். சரி, ஒரு குறிக்கெடுக்கு மணி ஒரு வரியில சொல்றேன். இவர்கள் தவறாக எப்படி சித்தரிக்கிறார் என்பது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு ஒரு சிறிய கருத்தை சொல்கிறேன். அவர் பெயரோடு குறிப்பிட்டு சொல்கிறேன். பெயரை சொல்ல வேண்டாம், நம்ம யாரோ தனி மனித பெயர் எடுக்க வேண்டாம். ஒரு நபர் இருக்கிறார், ஒரு சட்டை என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட சொல்ல வேண்டாம். இப்போது விக்ரம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படம் தமிழக வரலாற்றில் அதிகப்படியான வசூலை ஈட்டியது என்று அனைவரும் சொல்லுகிறார். அந்த படமே சரியில்லை, மிகவும் இவர் சகோதரர் சொன்னது மொக்கை என்று சொல்லுகிறார் பாரு. புதிய புதிய வார்த்தைகளை அதை வைத்துதான் விமர்சனம் வைத்தார்கள். இப்ப சிந்தித்து பாருங்களா, அப்போது சாதாரண நடுநிலையாக எடுக்கக்கூடிய தயாரிப்பாளருடைய நிலைமை எங்கு போய முடியும் நீங்கள் சொல்லுங்கள்.